ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபிஸ் விலாக். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போறேன் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சே நம்ம எப்படி அழகா ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி, ஒரு கேரட்டு, வெங்காயம், பொட்டுக்கடலை வச்சு நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம்ங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போறேன். அது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு இப்போ கிச்சன்ல செய்து காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்ன தேவைங்கிறத நான் காட்டுறேன். நான் வந்து ஒரே ஒரு கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கிறேன், அந்த சீவி எடுத்திருக்கிறேன். அமே வெங்காயமும் அதே மாதிரி நான் துருவி எடுத்திருக்கிறேன். சின்ன சின்னதாக வேணுங்கிறதுக்காக துருவி எடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி இலை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையை வந்து நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். நான் அதுவும் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நம்ம இப்போது மிக்சியில் பொடியாக பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் வந்து திரிச்சு பொடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா வெறும் மிளகு மட்டும் நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகானா நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் கடிபடும், அதனால் பச்சை மிளகாய் போடாமல் நம்ம இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பவுலில் நம்ம கேரட் எடுத்து நம்ம எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்குற அந்த மல்லி இலை, கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் நான் திரித்து வச்சுருக்கிறது கொஞ்சமாக காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட தேவையில்லை. நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதிலே அந்த வெங்காயம் நம்ம வந்து துருவி போட்டிருக்கிறனால கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா இதில் அந்த உப்பு காரம் எல்லாம் இந்த கேரட்டில் இந்த மிளகாய் இதிலெல்லாம் இந்த வெங்காயத்தில் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திரித்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ நமக்கு தண்ணி தேவைன்னா அதுமே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் ஊற்றணும். முதல்ல நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தண்ணி தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் போல் தண்ணி இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி தேவைப்படுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும். நல்லா பிசைஞ்சு பிசையிறதுலேயே உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் எல்லா இதுக்கும் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் நல்லா இப்படி இப்படி பரட்டி இப்படி எடுத்து வச்சிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும், அந்த ஆயில் அதில் அப்படியே இறங்கட்டும். அப்படியே நம்ம இப்படியே வச்சிடலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்ல சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு வடைலாம் போடுவோம்ல, நம்ம வடை போடுற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உருட்டி வச்சுக்கிட்டோன்னா அடுப்பில் போடும்போது இப்படி கையில் தட்டி தட்டி நம்ம போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை இப்படி உருட்டி எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகிடட்டும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். இப்போ நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை எடுத்து நம்ம கையில் வச்சு லைட்டாக இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த இதில் எண்ணெயில் இப்படி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும்.
நல்லா எல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் அதை மெதுவாக பரட்டணும், மெதுவாக ஒன்று ஒன்றா பரட்டி பாருங்கள் அந்த பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அப்படி எல்லாத்தையும் பாருங்கள் அவ்வளோத்தையும் நம்ம பரட்டிட்டோம். நல்லா பாருங்கள் அந்த ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அந்த சைடும் நமக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த பக்கமும் நல்லாவே நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கட்லெட் மாதிரி குழந்தைங்க வந்து மயோனீஸும் சாஸும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து செய்து கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.